யோகா தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ். இதுல வந்து ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காத்தால இருந்த யூகி இப்ப கிடையாது. உடல்லதான் அந்த மாதிரி இருக்கலாம். இது நடுவுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. காத்தால எழுந்துக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கலாம். ஈவினிங் குள்ள நீங்க டயர்டா இருக்கலாம். அதனாலதான் ஈவன் நம்ம சிஸ்டம் ஆஃப் லைஃப்லயே வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி சிஸ்டம் எல்லாம் வச்சான். சந்தியா வந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் தான். நீங்க அதுல உட்கார்ந்துகிட்டு நீங்க உங்க தீர்க்கமா மூச்சை உள்ள இழுத்து வெளில விட முடியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபுட்ட ஆல்டர் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்கை ஆல்டர் பண்ணணும். உங்க புஷ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ யதாசக்தி, உங்களால 5 கிலோ தான் தூக்க முடியும்னா 5 கிலோ தான் தூக்கணும். இல்ல நான் வந்து யாரோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் 25 கிலோ தூக்கினேன்னா இட் பீ இன் ட்ரபிள். ஆமா கரெக்ட். ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எழுநூறுண்டியே சாப்பிட்டு அவசியம் கிடையாது. நீங்க ஸ்லோவா வந்து கிருஷ்ணா ஸ்வீட் சாப்பிடுற எல்லாமே வரலாம். ஆஸ்துமா, பிபி, அப்புறம் வந்து விமன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு கூட வந்து நீங்க யோகால கியூர் இருக்கீங்க. அப்ப டெல்லியில போய் ரெக்கமெண்ட் பண்ணலாமேப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி விமன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தானே, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கா? அப்படிதான் வந்து நம்ம பெரியவங்க எல்லாம், ஆமா பெரியவங்க எல்லாம் பிலீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அனுபவபூர்வமா நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். நான் என்னுடைய டீச்சர் கிட்ட இருந்த போதும் சரி, நான் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் டெஃபினட்டா ஆஸ்மா எல்லாம் வந்து, ஆஸ்மா வந்து எப்பவும் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஆஸ்மாங்கிற ஒரு வியாதியை எலிமினேட் பண்ண முடியாது. பட் ஆனா அதுக்கான புறக்காரணங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே பேசுவோம். நீங்க என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஆனா வந்து எனக்கு ஆஸ்மா வரக்கூடாது அப்படின்னா உங்க பாடிக்கு வந்து அது சரி கிடையாதுங்க. நிறுத்துங்க. சில சாப்பாடு எல்லாம் டெஃபினட்டா சொல்லுவோம். சில விதமான ஆசனங்கள் சொல்லி தருவோம். அது ஏன் தனித்தனியா அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் லோ பேக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து இன்வேரியபிளி எல்லா ஆட்களும் என்ன பண்ணுவோன்னா இந்த முதுகு வளைக்கிற ஆசனங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதாவது படுத்துக்கிட்டு இப்படி பண்ற மாதிரிதான் சொல்லி தருவாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு கழுத்து வலி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது. அப்ப நீங்க அதை பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். இப்ப வந்து நல்ல குண்டா இருக்காங்க, அவங்களை இழைக்க வைக்கணும் அப்படின்னா சில ட்விஸ்ட் இல்ல முன்பக்கமா வளையறது எல்லாம் வந்து நல்லது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிபி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அதை அவங்களுக்கு பண்ண முடியாது. முன்னாடி வளைஞ்சா பின்விளைவு ஜாஸ்தி ஆகும். பின்விளைவு ஜாஸ்தி, ஆமா பின்னாடி வளைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க முன்விளைவு ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து ஒரு விஷயம் சொல்றதெல்லாம் பார்த்தா பேசாம யோகா பண்ண மாதிரியே பெட்டர்னு நினைக்கிறேன். யோகா பண்ணணும், கரெக்டா பண்ணணும், டீச்சரோட பண்ணணும், கரெக்டா பண்ணணும். விஷயம் தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்டோட கொஞ்ச நாள் இன்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு வசதியது என்ன மாத்திரை கடையில போட்டுப்பான் போவோம். அது போல வந்து ஒரு அது மாதிரிதான் வாழ்க்கை, அது மாதிரிதான் ஆயிடுச்சு. அதாவது மெனக்கெடாம இருக்கிறதுனால அவங்க திடீர்னு இருக்காங்க, அப்புறம் மறுநாள் பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த டேப்லெட் மாதிரி போயிடுறாங்க. இப்ப வந்து வாழறது அப்படின்னா என்ன, நீங்க வந்து ஆரோக்கியமா வாழணும், நிம்மதியா வாழணும், எளிமைப்படுத்த வேண்டும். ஆமா, யோகா என்பது எளிமைப்படுத்த வேண்டும். யோகா எளிமையா தான் இருக்கு. ஆனா வந்து நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்காம எளிமையா என்ன வந்து அடையணுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க தண்ணி குடிக்கணும்னா கூட கையில புடிச்சுதான் குடிக்கணும். யோகா மையம் அப்படிங்கிற இங்க வந்து எங்க இருக்கு, இந்திரா நகர் சென்னை அடையாறில் இருக்கிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். உங்களுக்கு வந்து இது இருக்கா, இமெயில் இருக்கா? இமெயில் இருக்க, துல்சி ERG யா? ஆமா, TULSIERG@eth.net. அங்க யோகா மையம் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.
இல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யார் வந்தாலும் நீங்க கத்து கொடுக்க தயாரா இருக்கு அதுக்காக தான் இருக்கோம் வந்து பரிமாறிக்கிறதுக்காக தானே சரி மிக மிக நன்றி ஈஆர்